வெற்றிவேல் முருகனுக்கு அரோகா. செந்தூர் முருகன் அருள். இந்த பொங்கல் சிறப்பு நாளில் சிறப்பு கபடி போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே தொடங்க உள்ளது. முதல் போட்டியாக நமது சொந்த அணி செந்தூர் அணி, வேல்ஸ் டீமும், உடன்குடியைச் சேர்ந்த ஏழு தாமரை அணியினரும் இங்கே மோத உள்ளனர். முதலாவதாக நமது செந்தூர் அணி வேல்ஸ் டீமை அழைக்கிறோம். அடுத்து அவர்களை எதிர்த்து மோத உள்ள உடன்குடியை சேர்ந்த ஏழு தாமரை அணியினரை வரவேற்கிறோம். இந்த இரு அணியினரும் மோத உள்ளனர். இவர்களுக்கு நம்முடைய பேராதரவை உற்சாகத்தோடு கைத்தட்டலாக தெரிவிப்போம். வேல்ஸ் டீம் சூப்பர். ஏண்டா தங்கச்சிக்கு வேற பொம்பளுக்கு வித்தியாசம் தெரியலையா? இத கேட்டா கூட்டமா இருக்கு இடிக்கதான் செய்வன் சொல்ல போறியா? கபடி 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 கபட
என்னளா என் மூட்டு இளவரசி, என் மருமகன் உன்னை பார்த்து பார்த்து சிரிக்கான். பதிலுக்கு நீ சிரிச்சா என்னடி? உங்க மருமகன் மேல ஆசையா இருந்தா நீங்களே சிரிக்க வேண்டியதானே? என்னமோ இவனை போய் பெருமையா மருமகன் பேசிக்கிட்டேன். நீங்க வர. இது வெறும் வார்ம் அப் தான். மெயின் விளையாட்டை உன்கிட்ட தான் விளையாட போறேன். மாப்பிள, நீ தான் போதப்பாக்கு கேஸ்ல தப்பிச்சிட்டல்ல, இதுல தப்பிக்கவே முடியாது. உள்ள இறங்கு, உன்னை நான் பிதுக்கிறேன். இம்பட்டு பேர் முன்னாடி உன்னை அடிச்சு வெளுக்கிறேன். நாங்க என் அப்பா முருகன் டீம்ல, எங்களை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அடிப்பட்டு ஓட போறது நீதான், கவலைப்படாத. உனக்கு கட்டு போறதுக்கு நம்ம பக்கம் ஆளு. என்ன அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா நீ? அடில அடில பாப்போம். அடி அடில 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 அடில. நடந்து முடிந்த போட்டியில் முத்தாரம்பாறை அணியை பாளையங்கோட்டை அணி ஜெயித்து இந்த போட்டியில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் பாளையங்கோட்டை டீம், வாழ்த்துக்கள். 40,000 ரூபாய் பரிசு தொகையை அவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனால் மக்களே, இப்பொழுது நடைபெறப் போகும் போட்டி மிகவும் முக்கியமானது. இந்த கபடி போட்டியின் இறுதி போட்டி. இரண்டு அணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டு அணியில் ஜெயிக்க போவது யார்? பல போட்டிகளில் வெற்றியடைந்த நமது செந்தூர் வேல்ஸ் அணியும் செவன் கில்லர்ஸ் அணியும் இறுதி போட்டியில் மோத உள்ளனர். இதில் ஜெயிப்பவர்களே இந்த கபடி போட்டியின் சாம்பியன் என்று அறிவிக்கப்படுவர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. மக்கள் ஆவலோடு கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு அங்கிருக்கும் கேன்டீன்களில் ஏதாவது டீ, காபி, பன்னு, பிஸ்கட் என்று சாப்பிட்டு விட்டு உற்சாகமாக தெம்பாக வந்து அனைவரும் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி கைதட்டும்படி அன்போடு கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இந்த இறுதி போட்டியில நம்ம உள்ளூர் வேல்சரி சார்பாக உங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்டான வை சண்முகமும் களத்துல இறங்கி விளையாட போதே. எதிரணிக்கும் இங்க கூடியிருக்கும் மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இது நம்ம உள்ளூர் அணி ஆடுற போட்டி, அதனால இத போரா பார்க்காம ஒரு விளையாட்டை விளையாட்டா பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லா உற்சாகமா கைதட்டி ரசிக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்க சொந்த பிரச்சனைகளை விளையாட்டுல காட்டாம விளையாட்டை வெறும் விளையாட்டா மட்டும் விளையாடுங்க. எல்லாம் சந்தோஷமா விளையாடுவா. எதிரணிக்கும் வாழ்த்துக்கள்.
பிரியாணி பட்டைய கலப்போம், நல்லா சாப்பிடுங்கள. இன்னும் இந்த உடம்புல நல்ல சக்தியை ஏத்துங்கள. இந்த பலம் எதுக்கு? அந்த வெறும் பய சண்முகத்தை அப்படி கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு நசுக்கி தூக்கி போடணும். அதுக்காக தான் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்னலே சாப்பிடுறாங்க? பாய்க்கடை பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா உப்பும் உரப்புமா இருக்கா? நல்லா இருக்கு. உப்பு கறி எடுத்துறதுக்குள்ளூடாது, அவங்களே விட்டுறக்கூடாது. முக்கியமா அந்த அந்த சம்மு உம்பையில விட்டுறக்கூடாது. என்னையவே தூக்கி லாக்கப்ல வச்சுவன். எனக்கு எதிராக தர்மகர்த்தா தேர்தல நிப்பானாவே. அந்த கபடி கிரவுண்ட தாண்டி அவன் வெளியில வரக்கூடாதான். சரிங்கய்யா, முடிஞ்சாவ இந்த ஆரம்பத்துல கபடி கபடி கபடின்னு வருவான், கடைசியில வாயில காத்து கூட வராது, அப்படியே களைச்சு போயிருவான்ல. ஏலே ஏலே, செய்வீங்களா? கண்டிப்பா செஞ்சிருவோமா, முடிஞ்சிருவோம். நீங்க எதுக்கு கவலைப்படுறியாப்பா? விளையாட்டு, அதுவும் முட்டி தூக்கி எறிகிற விளையாட்டு. செத்தான்னா கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. எப்பா, நம்ம என்ன விளையாட வந்தோம்? வேலையை முடிக்கத்தானே வந்தோம். என்ன வேலையை முடிக்கண? இலே ஒத்த ஓட்டி, இங்கனுக்குள்ள உனக்கு என்ன வேலை? என்ன இங்க ஆறு என்ன பேசுதாக, என்ன செய்தாக, எல்லாத்தையும் உழவு பார்த்து அங்கே போய் பத்த வைக்கிறதுக்காகவா? கருங்கலி கருங்கலி. உனக்கு நீ தான ஆடுறவங்களுக்கு தண்ணி கண் வேண்டும் சொன்ன. இப்ப நீ எதுக்கு வந்தன்னு கேட்டா தண்ணி கண்ணு மூஞ்சில ஊத்துறோம் பாத்துக்க. தண்ணி தானே எடுத்துட்டு வந்த, தண்ணி எடுத்துட்டு வந்தா அங்க வச்சிரு, வச்சிட்டு ஓடு. இங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. ஏன் நான் என்ன என்ன இப்போ? இல்லை பாண்டி அப்பா, இல்லை இல்லை, இவன் அடங்க மாட்டான். இவனை நாலு மிதி மிதிச்சு அனுப்பிச்சிரு. இந்த எருமையை என் கையால் அடிச்சா என் கை தான் வலிக்கு. வெளுத்துருவேன், போயிடு. என்ன திமிரு பாரு, திமிரு. இலே என்னல நீ உடுப்பு போட்டுக்க, நீ ஆட்டத்துல கலந்துக்கிட்டியா? ஆமாப்பா. நல்லது. சரி, அப்ப இவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பிரியாணி தின்னு தெம்பு விடும்ல. வாங்க சார், சோறுனா கொஞ்சம் மந்தமா இருக்கும். அத்த நான் வேணா நாலு கறியை பிச்சு போட்டு தின்னுக்கேன். சரி உட்காந்து சாப்பிடு. உட்காரு உட்காரு உட்காரு. ஏய் அந்த கறி யாருக்கு எடுத்து கொடு? எடுத்து கொடுறாத. இந்தாங்க உப்பு கறி. சாப்பிடு. நல்லா இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்குனே. காரியம் முடிக்கிறதுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க, நிச்சயம் ஏதோ தப்பா இருக்கு. நல்லா அள்ளி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட உடம்பு. சரி, செயின் போடுற நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டா. அவங்க அம்புட்டு பேரும் ஏதோ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமான திட்டம் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் அத்தையுமா
ஆமா அக்கா, கூட அண்ணனும் சேர்ந்திருக்கான். அந்த ஏழு பேரும் வந்திருக்கானுங்களே, எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கக்கா. நீ எங்க அங்க போன? அவனுங்களுக்கு குடிக்க தண்ணி வாங்கிட்டு வர சொல்லி அப்பா அனுப்பி விட்டாருமா. நான் வாங்கிட்டு போனேன், அப்பதான் அவங்க பேசுறத கேட்டம்மா. டேய், அப்படி என்னடா பேசிட்டு இருந்தாங்க? அண்ணன் இருக்கானே வளர்ந்த பையன், அவன் நம்ம விளையாடவா வந்தோம், வேலையை முடிக்கதானே வந்தோம், அது எவனுக்கும் தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாக்கா. அதை என் காதால கேட்டேன். வேலைய முடிக்கணும்னா யார் வேலைய? அத்தான் வேலைய தானே இருக்கணும். அது மட்டுமா, அவங்க என்ன அவசரமா விரட்டி விட்டாங்கம்மா. இருந்தாலும் நான் ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்தம்மா. அப்போ மறுபடியும் பாண்டி, கபடி முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். வந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போன்னு அது பேசினதையும் நான் கேட்டுட்டு இருந்தம்மா. அக்கா, நிச்சயம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குக்கா. அவங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ணதான்க்கா வந்திருக்காங்க, நல்லா தெரியுது. ஐயோ ஐயோ ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? அவரே சும்மா இருந்தாலும் வந்திருக்காளே ஒருத்தி உங்க அத்தாச்சி. அவ லேசப்பட்ட ஆளு கிடையாதுல, சும்மாவே இருக்க மாட்டா. கொலைச்சிய கூட அவ யோசிக்க மாட்டாள, மக பாவி அவ. மா, இப்ப நம்ம என்னமா செய்ய போறோம்? நாம சொன்னா சண்முகம் கேப்பானாமா? இல்லடி, அவனை விளையாட விடவே கூடாது. வேணும்னா மத்தவங்க எல்லாம் விளையாடட்டும், நீ வெளியில நின்னு பாத்துட்டு நின்னா போதும்னு சொல்லிடுவோம். நீ வா வா வா. சம்மு, அத உன்னைதான் தேடிட்டு இருந்தேன். நீ வச்சு கொண்டு வந்திய இந்த சிக்கன் குழம்பு, கை மணக்கு போ. அதெல்லாம் இருக்கட்டும்ல, இது வரைக்கும் நீ எந்த மேட்ச்லயும் இறங்கலல்ல, ஆனா உன் பசங்க ஜெயிச்சானுங்கல்ல, இந்த மேட்ச்லயும் நீ இறங்க வேண்டாம். அத என்ன சொல்லுது நீ? அம்மா சொல்றது சரிதான். நீ பெரிய மனுஷனா, லட்சணமா வெளியே நின்னு உன்னோட டீமுக்கு ஆதரவு கொடு, அது போதும். விளையாடுறதெல்லாம் சின்ன பசங்க பாத்துக்கலாம்ல. இல்லே, என்ன கோட்டி பிடிச்சிருக்கா உங்க ரெண்டு பேருக்கும்? உங்க அண்ணன் வந்து மிரட்டானே, எல்லாரும் பயந்துட்டீங்களா? பாண்டி மாதிரி பத்து பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கி போடுற தெம்பும் திராணியும் உனக்கு இருக்கு, அது எங்களுக்கு பயம் இல்ல. நீ போக வேண்டானா போக வேண்டாம் சொன்ன கேளுல. அதா இது ஃபைனல் மேட்ச், உன் மவன் கொண்டு வந்த ஆளுங்க எல்லாம் பார்த்தல, ஒவ்வொருத்தரும் எருமாடு கணக்கா இருக்க. இலே, நீ தானே ட்ரீட்மெண்ட் பார்த்த, எப்படி அடிச்சு போட்டிருக்கானுங்க பார்த்தல. அதுக்கு தான் சொல்றேன், நீ இறங்காதன்னு. இலே, இது ஃபைனல் மேட்ச், என் பசங்களை மட்டும் இறங்க சொல்லுதியா? உன் அண்ணன் இறங்கி இருக்கிற எருமாடுகளை இவங்கள முட்டி தூக்கி போட்டானுங்கண்ணா, என்ன செய்ய சொல்லுத? இவ்வளவு நேரம் போராடி எல்லாம் ஃபைனல் வரைக்கும் வந்ததெல்லாம் தோத்து போக சொல்லுதியா? தோத்தா என்ன, உயிரா போயிடும். இலே, உசுர விட முக்கியம் மானம்ல. உசுர விட்டாலும் விடுவேன், ஆனா மானத்தை விட்டு கோப்பையை தோக்க மாட்டேன்ல. டேய் சொன்னா கேளுடா, இதெல்லாம் வேணாம், விலகி நின்னுக்கோ. முடியாதுல, ஊரே கூடி நின்று நாங்க ஜெயிக்கணும்ட்டு முருகனை வேண்டிகிட்டு இருக்கானுவ, அவங்களெல்லாம் ஏமாத்த சொல்லுதியா? நீண்டு இல்ல, என்ன பெத்த அம்மையே வந்து கூடாதுன்னு சொன்னால இந்த போட்டியில நான் இறங்கத்தான் போறேன், ஜெயிக்கத்தான் போறேன், கப்ப தூக்கத்தான் போறேன். எது வந்தாலும் எப்ப முருகன் பாத்துக்கிடுவான், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.